வணக்கம் சகோ, நான் உங்கள் மொம்மு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பி லிட்டில் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம ஃபேப்ரிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய மேக் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சகோ நம்மளுக்கு வந்திருக்க பேக்கேஜிங். ஸோ அவங்க நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் இதில் போட்டு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஓகே, வாங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து ஓகே தான், நல்லா வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. பி லிட்டிலேருந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்போ கிட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இவங்ககிட்ட மூணு கேட்டகரிஸ் இருக்குது, மினி, மீடியம், ஜம்போ. ஓகேங்களா? ஸோ மூணு கேட்டகரியில் நம்ம ஜம்போ கிட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குன்னா வந்து நியூபார்னுக்கு, அதாவது ஒரு இந்த நியூபார்னுக்குன்னு நம்ம வாங்கினோம்னா 0 to 3 months வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோர் தேன் 3 or 6 months வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஜம்போ கிட் ஆர்டர் பண்ணிங்க. ஸோ இந்த ஜம்போ கிட்டில் வந்து 18 varieties ஆஃப் நியூபார்னுக்கு தேவையான எல்லா ஃபேப்ரிக்ஸும் அண்ட் ஆக்சசரிஸும் வந்து இவங்களே கொடுத்துட்றாங்க. வாங்க, இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னா, ஆர்கானிக் மஸ்லின் பிளாங்கெட் இருக்குது. ஸோ இந்த மஸ்லின் பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மஸ்லின்னால அந்த ஃபேப்ரிக்னாலும் வின்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தான ஒரு மெட்டீரியலில் தான் வந்து இருக்குது. அதாவது சில்னஸ் வந்து உள்ளே பேபிக்கு போகாமலும் பேபிக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வராமல் இருக்கிற மாதிரியும் வந்து இந்த மெட்டீரியல் இருக்குது. ப்ளஸ் இந்த பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அந்த டீப் ப்ளூ சீக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த சி ஹார்சஸ்ஸு, ஜெல்லி ஃபிஷஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மல்டிலேயர் ஃபேப்ரிக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெஷின் வாஷும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்லின் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து மஸ்லின் ஸ்கொயர்ஸ், தெரியுதுங்களா? ஸோ மஸ்லின் ஸ்கொயர்ஸ்னால் என்னென்னா, இது ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டாகவும் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து ஒரு லைட் பிளாங்கெட், அதாவது இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நியூபார்னுக்கு அப்படின்னா நம்ம இது ஒரு லைட் வெயிட் பிளாங்கெட் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 set of piece கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், இல்லை? ஆமாம். ஸோ ஒன்று வந்து டாக் பா, ஒன்றும் டாக் வித் போன் இருக்குது. ஸோ ரெண்டு இது ஷீட் கொடுத்துருக்காங்க, அந்த மஸ்லின் ஸ்கொயர்ஸ். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்லின் ஹூட் டவல் இருக்குது. ஸோ மஸ்லின் ஹூட் டவல்லாம் என்னென்னா, இது வந்து 4 types ஆஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, பேபிக்கு ஃபீட் பண்ணும்போதும் வந்து நீங்கள் மேலே போட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேபிக்கு ஒரு ஸ்பாட்டில் கிளாத்தாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டைமில் ஒரு பாத் டவலாக கூட நீங்கள் பேபியை டக்குன்னு குளிப்பாட்டிட்டு தூக்கிட்டு வரும்போது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேபியை ஷோல்டர் ஷோல்டர் டைம்னு சொல்கிறாங்க, ஷோல்டரில் போடும்போது இந்த கிளாத்தை வந்து போட்டுக்கிட்டு ஸோ அப்படியே வாக்கிங்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் கூல் ஒன். ஸோ மஸ்லின் ஹூட் டவல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின் மெட்டீரியல் தான், தட் இஸ் 100% பியூர் காட்டன். மஸ்லின்னா என்னென்னா, மஸ்லின் வந்து நம்ம மெஷின் மேட் கிடையாது. ஸோ வீவர்ஸை வச்சு இவங்களே வந்து ஹேண்ட் வீவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மஸ்லின்ன்றது தான் வந்து பியூரஸ்ட்டு ஃபேப்ரிக், அதாவது நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காந்தி தாத்தா இது பண்ணாரு, அதுக்கப்புறம் இருக்கலாம் தெரியல, பட் மஸ்லின் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்டன், அது எனக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஆர்கானிக் வைப்ஸ் இருக்குது. ஸோ 4 pieces ஆஃப் வைப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 4 piece wipes கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதுவும் மஸ்லின் தான், அதாவது பியூர் காட்டன் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் ஹோல்டிங் ஷீட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? யா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு காட்டன் மிக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவிங் பேபி கொடுக்கும்போது
ஸோ நியூ பார்ன் கொடுக்கும்போது வாங்கும்போது யூஸ் பண்ணுற ஷீட்டு, அதுவும் இல்லாமல் இது பிளாங்கெட்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 3-in-1 இதுதான், கீழே போட்டு பேபியை வந்து படுக்க வச்சுக்கிறதுக்கும் பேபி ரிசீவ் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தோன்றது தானே, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹிப்போ போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா, ப்ரிண்ட்டு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய ப்ரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குங்க. அதாவது சில ப்ரிண்டிங்லாம் வந்து ஒரு ஃபொரன்னாக வர்ற மாதிரி இருக்கும், ஸோ இது வந்து அப்படி இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலிஸ்டர் செட் இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் பாலிஸ்டர்ஸ், தெரியுதுங்களா, திஸ் திங் இஸ் ரியலி நைஸுங்க, தெரியுதுங்களா, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. யா, ஸோ இது வந்து பிளாஸ்டர் செட்டு அண்டு ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பில்லோ, பில்லோவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஸ்பாஞ்சு. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பேபிஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 6 பீஸ் ஜப்லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜப்லாஸ் என்ன மேட்டர் அப்படின்னா, ஒன்னே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னன்னா பேபிக்கு வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குங்க, நம்ம ஸ்லீவ்லெஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்லீவ்லெஸ் தான் அந்த மாதிரி. ஸோ நைஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின் தான், இது நார்மல் இந்த ஆர்கானிக் காட்டன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இதுவும் வந்து மஸ்லின் தான். ஸோ நல்லா இருக்குது கிளாத்து, பி லிட்டில் என் சைஸுக்கு. எனக்கு வந்து ஜம்போ கிட் இல்லை, ஜம்போ ட்ரெஸ்ஸே வேணும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் சைஸ் இட்ஸ் அ பேண்டா சைஸ். ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது ஒன்று சர்வ் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, ஸோ 6 பீஸ் ஆஃப் ஜப்லாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப். ஸோ நியூபார்னுக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. கொஞ்சம் லைட்டாக உள் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, தட் இஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்வெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற மேட்ரு. ஸோ பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இரிட்டேஷனுமே இல்லாமல் நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்வெட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் காட்டன் இல்லைங்க, உள். ஸோ இது ஒரு மாதிரியான நல்ல ஒரு மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உட்டன் பட்டன்ஸு. ஸோ நல்லா அருமையாக இருக்கிறது, கூல் ஒன். இது வந்து ஜம்போ கிட்டில் வர பீஸ் தான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது பேர் வந்து பிப்பு, அதாவது பேபிக்கு இப்படி சுற்றி கட்டி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு, ஒரு தெரியுதா நைஸ் கலர், கூல் ஒன். அதாவது சாப்பிடும்போது பேபிஸ்க்கு வந்து சுற்றி கட்டி விட்ருவாங்க, அந்த மேட்ரு இது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ரூல் டவர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டீதரான், டீதர்னால் பேபிக்கு வந்து இந்த பல்லு கிள்ளிலாம் வரும்போது இந்த கடிச்சு பேபி வந்து கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டீதரும் இது வந்து ஒரு ட்ரூல் டவல், சும்மா ஏதாவது சிந்தனா தொடைக்கிறதுக்கு அந்த மாதிரி, இட்ஸ் நைஸ். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேரிங் பெட்டு மாதிரி நினைக்கிறேன், இது இருக்குது அந்த கிட்டில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு நைட்டு பேபிக்கு வந்து கீழே தூங்குறதுக்கு வந்து நம்ம பெட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் இந்த பெட்டுக்கு மேலே கட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கீழே போட்டுட்டு போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பேபி சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ஒரு டவல், ஸோ பேபிக்கு வந்து குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிற டவல். வா, சம வருஷம் இருக்குது டவல், இட்ஸ் அ வெரி குட் பிக் டவல் டூட், நல்லா இருக்குது சார் அந்த டவல். ஸோ இதுதான் வந்து இந்த ஜம்போ கிட்டில் இருக்குது. அப்புறம் வந்து நாப்பி பேட் இருக்குது. ஸோ மஸ்லின் நாப்பிஸ், 3 பீஸ் மஸ்லின் நாப்பிஸ் இருக்குது. இதுவும் வந்து இந்த ஜம்போ கிட் கூட சொன்னது தான். இவங்க ப்ரிண்டிங்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஐ திங்க் இவங்க வந்து ஆல் இண்டியா ஷிப்பிங்கும் கூட பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வெப்சைட் அண்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ அவங்க போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, இது நான் காசு செலவு பண்ண எமோஷன் சரிங்களா, பட் அது ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் ஷாப்பிங் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட் இருக்குது, ப்ளஸ் அவங்களோட இன்ஸ்டோர் பிக்கப்பும் இருக்குது, பட் அது வந்து திருப்பூரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க வந்து பேசிக்கலி திருப்பூர் பேஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் அங்கே மட்டும்தான் அவங்களுடைய இது இருக்குது. அப்புறம் வந்து மிட்டன்ஸ், ஸோ 2 மிட்டன்ஸ், அதாவது கை க்ளவுஸ். ஸோ ஒயிட் கலரு 2 க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கேப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், தெரியுதா கேப்பு. அப்புறம் பூட்டிஸும் இதுவும் க்ளவுசஸும் இப்போ பூட்டிஸ் தெரியுதா, பூட்டிஸும் இது க்ளவுசஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 11,134 rupees ப்ரிசைஸாக. ஸோ 11,134 rupees இது எல்லாமே. பட் ஜம்போ கிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஏதோ ஆஃபரில் போட்டிருந்தாங்க 10,000 something ஏதோ, அது 999 வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணோம், ஒரு நீட் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வர்த்தா மூமு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லைக் எங்களுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது டெஃபினட்டாக வர்த்து. நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் மிஷின் வாஷ் பண்ணலாம், அந்த கலரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆக மாட்டேங்குது. மிஷின் வாஷில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், பட் தென் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா வந்து அது சரியாக போயிடும். ஸோ ஓவரால் வந்து ஐ எம் வெரி வெல் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த மணி அண்ட் இட் இஸ் ஒர்த் த மணி. நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் வாங்கலாம். ஸோ பயப்படாமல் வாங்கலாம், பைசாக்கு வர்த்துங்க அது வேணால் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒரு லாங் லாஸ்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் இவங்கக்கிட்ட ஃபார் ஷோர் நீங்கள் போய் ஷாப் பண்ணலாம். ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா எடுத்து பார்க்கும்போதே வந்து நல்லாவும் தெரியுது. பட் தென் நாங்களும் வந்து வீட்டில் வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் போய் தாராளமாக பயப்படாமல் போய் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ பேபிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனுமே வந்து வந்ததில்லை நான் பார்த்த வரைக்குமே. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க பேன் இண்டியாவும் வந்து ஷிப் பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த குயரிஸ் இருந்தாலும் இவங்ககிட்ட ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன். இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீட் இருக்குது, இல்லை அவங்களுக்கு நியூ பார்ன் இருக்காங்க, இல்லை யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் இட் இஸ் டாட்டா பாபாய் ஃப்ரம் யுவர் மம்மு. டேக் கேர் சகோ, டாட்டா.